ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு ஜிகே சேனல். இந்த வீடியோவில் 2022 நடைபெற்ற உலக உச்சி மாநாடுகளின் பொது அறிவு தொகுப்பு பற்றி பார்க்கலாம். முதலாவதாக ஐநா பருவநிலை மாற்றம் குறித்த காப் 27 மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை எகிப்த். காப் அப்படின்றால் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் என்பதே இதன் விரிவாக்கம். காப் 27 உச்சி மாநாடு நவம்பர் 6 முதல் 18 தேதி வரை எகிப்தின் ஷாம் எல் ஷேக் நகரில் நடைபெற்றது. இதுவரை மொத்தம் 26 காப் மாநாடுகள் நடைபெற்றுள்ளது. காப்பினுடைய முதல் மாநாடு 1995 ஆண்டு நடைபெற்றது. கடந்த மாநாண்டு கிளாஸ்கோவில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மாநாட்டில் 198 நாடுகள் பங்கேற்கும். இந்திய குழுவுக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் உபேந்திர யாதவ் தலைமை வகித்தார். 28வது மாநாடு காப் 28 2023 யுஏஇயில் நடைபெற உள்ளது, அதாவது அரபு நாடுகளில் நடைபெற உள்ளது. அடுத்ததாக 17வது G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை இந்தோனேஷியா. G20 அப்படிங்கிறது கூட்டமைப்பு நாடுகளின் 17வது உச்சி மாநாடு நவம்பர் 15 முதல் 16 தேதி வரை இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெற்றது. G20 கூட்டமைப்பில் நாடுகள் வந்து மொத்தம் 20 நாடுகள். அதில் அமெரிக்கா, கனடா, சீனா, ஆஸ்திரேலியா போன்ற இந்தியாவும் இதில் பங்கேற்றுள்ளது. இதனுடைய மோட்டோ ரெக்கவர் டுகெதர் ரெக்கவர் ஸ்ட்ராங்கர், அதாவது ஒன்றாக மீள்வோம், வலுவாக மீள்வோம். அடுத்ததாக 18வது G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 2023 வந்து நடக்கும். ஸோ இது வந்து இந்தியாவில் நடைபெற இருக்கிறது. அடுத்ததாக 22வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO சமிட் 2022 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை உஸ்பெகிஸ்தான். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு உஸ்பெகிஸ்தான் நாட்டின் சமர்கன் நகரில் செப்டம்பர் 15 முதல் 16 தேதிகளில் நடைபெற்றுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமையிடம் பெய்ஜிங், சீனா. இதில் பங்கேற்கும் நாடுகள் சீனா, இந்தியா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பாகிஸ்தான். 23வது SCO மாநாடு இந்தியாவில் நடைபெறவுள்ளது. 5வது பிம்ஸ்டெக் மாநாடு 2022 எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை இலங்கை. பிம்ஸ்டெக் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். பிம்ஸ்டெக் நாடுகள் மொத்தம் 7 நாடுகள். பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம், இலங்கை, மியான்மர் மற்றும் தாய்லாந்து. இதில் BIESTEC அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அதில் வந்து பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, தென் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இது வந்து 1997 ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மியான்மர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அது ஜாயின் பண்ணதுனால பிம்ஸ்டெக் BIMSTEC அப்படின்னு ஃபார்ம் ஆச்சு அதனுடைய பெயர். 4வது பிம்ஸ்டெக் மாநாடு 2018 நேபாளத்தில் நடைபெற்றுள்ளது. அடுத்ததாக 14வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை சீனா. பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் ஷாங்காய், சீனா. 2022 ஆண்டுக்கான குவாட் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஜப்பான். குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்றது. குவாட் நாடுகள் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான். குவாட் என்பதன் விரிவாக்கம் குவாட்ரிலேட்ரல் செக்யூரிட்டி டைலாக். 2022 ஆண்டுக்கான உலக பொருளாதார மன்ற கூட்டம் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் எங்கு நடைபெற்றது? விடை சுவிட்சர்லாந்து. 2022 APEC மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை தாய்லாந்து. APEC-யின் விரிவாக்கம் ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், அதாவது ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு. 2022 APEC மாநாடு பேங்காக், தாய்லாந்தில் நடைபெற்றுள்ளது. 21 நாடுகள் இக்கூட்டமைப்பில் பங்கேற்கும். இந்தியா இக்கூட்டமைப்பில் கிடையாது. APEC 2021 நடைபெற்ற நகரம் நியூசிலாந்து. 2022 ஆண்டுக்கான நேட்டோ அமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஸ்பெயின்.
2022 ஆண்டுக்கான நேட்டோ அமைப்பின் மாநாடு ஸ்பெயினில் உள்ள மாட்ரிட் நகரில் நடைபெற்றது. நேட்டோவின் விரிவாக்கம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நேட்டோவின் தலைமையகம் பிரசல்ஸ், பெல்ஜியம். தற்போது நேட்டோ அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 30. இந்தியா இந்த நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக கிடையாது. G7 அமைப்பின் 48th மாநாடு 2022 எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை ஜெர்மனி. G7 அமைப்பின் 48th மாநாடு 2022 ஜெர்மனி நாட்டின் பவேரியாவில் நடைபெற்றது. G7 அமைப்பின் உறுப்பு நாடுகள் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா. 2021 47th G7 மாநாடு கார்ன்வெல், இங்கிலாந்தில் நடைபெற்றது. 2023 ஜப்பானில் 49th G7 மாநாடு நடைபெறவுள்ளது. அடுத்தது, ஷார்க் அமைப்பின் 19th உச்சி மாநாடு 2022 எங்கு நடைபெறவுள்ளது? விடை பாகிஸ்தான். ஷார்க் அமைப்பின் 19th உச்சி மாநாடு 2022 பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ளது. ஷார்க் அதாவது சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கோஆப்ரேஷன். இதற்கான தலைமையகம் காத்மாண்டு, நேபாளம். சார்க் உறுப்பு நாடுகள் மொத்தம் 8 நாடுகள், இதில் இந்தியாவும் பங்கேற்கும். 18th சார்க் உச்சி மாநாடு 2014 நேபாளத்தில் நடைபெற்றுள்ளது. ஐநா உலக புவிசார் தகவல் மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை ஹைதராபாத், தெலுங்கானா. ஏசியன் ASEAN இந்தியாவின் 19th மாநாடு 2022 எங்கு நடைபெற்றது? விடை கம்போடியா. இதற்கான விரிவாக்கம் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். ஏசியன் கண்ட்ரீஸ் மொத்தம் 11 கண்ட்ரிகள். 6th இந்திய கைபேசி மாநாடு 2022 எங்கு நடைபெற்றது? விடை புதுடெல்லி. 90th இன்டர்போல் மாநாடு 2022 எங்கு நடைபெறவுள்ளது? விடை புதுடெல்லி, இந்தியா. 1st I2U2 காணொளி மாநாடு எப்போது நடைபெற்றது? விடை ஜூலை 13 முதல் ஜூலை 16 வரை 2022 நடைபெற்றது. I2U2 அப்படின்னா இந்தியா, இஸ்ரேல், த UAE அண்ட் தி US, அதுதான் I2U2. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத தடுப்பு குழு மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை மும்பை. 10th IBSA உச்சி மாநாடு 2022 எங்கு நடைபெற்றது? விடை நியூயார்க், அமெரிக்கா. IBSA அதற்கான விரிவாக்கம் இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் வருடாந்திர கூட்டம் 2023 எங்கு நடைபெறவுள்ளது? விடை மும்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த உச்சி மாநாடுகள் பற்றின பொது அறிவு தொகுப்பு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.